அஸ்லாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வரம்துல்லா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரலாற்று ஆய்வாளர்களை நோக்கி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறார் நமது நாட்டை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் முகலாயர்கள் குறித்து நிறைய வரலாற்று நூல்கள் இருக்கிறது புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் முஸ்லீம் அல்லாத நமது நாட்டை ஆண்ட பிற மன்னர்கள் குறித்து அப்படியான புத்தகங்கள் எழுதப்படவில்லை மௌரியர்களை பற்றி பாண்டியர்களை பற்றி பல்லவ மன்னர்களை பற்றி அவங்கள பற்றிலாம் எந்த விதமான வரலாற்று புத்தகங்களும் இல்லையே ஏன் இந்த பாரபட்சம் என்கிற ஒரு கேள்வியை வரலாற்று ஆய்வாளர்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் எழுப்பியிருக்கிற இந்த கேள்வியை பொறுத்தவரையிலையும் இது ஒரு காழ்ப்புணர்வு கொண்டது கொண்டதின் வெளிப்பாடு தான் இது ஏதோ வரலாற்றை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும் சரியான வரலாற்று தகவல்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற அக்கறையின் வெளிப்பாடு கிடையாது முஸ்லீம் மன்னர்களை பற்றி மட்டும் இருக்கு முஸ்லீம் அல்லாத பிற மன்னர்கள் பற்றி இல்லையே என்கிற மத ரீதியான பார்வையை முன்வைத்து எல்லாவற்றிலையும் மதத்தை முன்வைத்து அரசியல் செய்வார்கள் அல்லவா வரலாற்று சார்ந்த தகவல்களையும் அப்படியான மத காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் அமித்ஷா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற இந்த கருத்தை நம்ம பார்க்க முடியும் பொதுவாக இப்போ அவர் எழுப்பியிருக்கிற கேள்விக்கு வரலாற்று ஆய்வாளர்களை பதில் சொல்லிடுறாங்க இந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம் முஸ்லீம் மன்னர்கள் குறித்து அதாவது பாபரை குறித்து அக்பரு ஷாஜகான் அவுரங்கசீப் இவங்க குறித்தெல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது வரலாற்று தகவல்கள் இருக்கிறது ஆனால் மௌரியர்கள் பல்லவ மன்னர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் அவங்கள பற்றி நிறைய வரலாற்று புத்தகங்கள் வரலாற்று ரீதியான புத்தகங்கள் எழுதப்படலை இந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா காழ்ப்புணர்வு காரணம் இல்லை அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னர்களின் பழக்க வழக்கங்கள் தான் காரணம் குறிப்பாக வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகலாய மன்னர்களை பொறுத்தவரை அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருந்தது எந்த மன்னராக இருந்தாலும் தன்னுடைய அன்றாட நாட்குறிப்பை ஒவ்வொரு நாளிலையும் தான் செய்யக்கூடிய செயல்பாடு அந்த நாளில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அரசு விழாக்கள் பண்டிகைகள் அந்த பண்டிகைகளின் போது நடைபெறுகிற முக்கிய நிகழ்வுகள் இவர்கள் அரசுகள் பிறருக்கு அளிக்கக்கூடிய பரிசுகள் இவைகள் குறித்தெல்லாம் விழாவறியாக ஒவ்வொரு தகவலையும் பதிவு செய்யக்கூடிய எழுத்தர்களை தம்முடனே வைத்திருந்தார்கள் குறிப்பெழுதக்கூடிய எழுத்தர்களை தம்முடனே வைத்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை முகலாய மன்னர்கள் கடைபிடித்தார்கள் அதனால தான் பாபரை பற்றி நிறைய தகவல்கள் நமக்கு வரலாற்றில் கிடைக்கிறது அக்பரை பற்றி நிறைய தகவல்கள் வரலாற்றில் கிடைக்கிறது உண்மைதானே பாபர் நாமா என்று புத்தகங்கள் இருக்கிறது அக்பர் நாமா என்று புத்தகங்கள் இருக்கிறது தாஜ்மஹால் குறித்து புத்தகங்கள் முகலாயர்கள் காலத்தில் எழுதப்பட்டு இன்றைக்கும் வரையிலையும் பாதுகாப்பாக இருக்கிறது இப்போ இன்றைக்கு தாஜ்மஹால் குறித்து என்னென்ன அவதூறுகள் சொல்கிறாங்களோ அது பிற மக்களினுடைய வழிபாட்டு தலங்களை இடித்துத்தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது கோயிலுக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் அபகரித்து தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது ஷாஜஹான் அப்படி தான் கட்டினாரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இந்த அவதூர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதமாக பாட்ஷா நாமா என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் தாஜ்மஹால் எப்படி கட்டப்பட்டது அதற்கு எந்தெந்த கற்கள்லாம் பயன்படுத்தப்பட்டது அந்த அதற்கு பயன்படுத்தப்பட்ட இடங்கள் எப்படி முறையாக பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான அத்தனை விவரங்களையும் உள்ளடக்கிய பாட்சானாமா என்கிற புத்தகம் இந்த அவதூறுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இப்படி அந்த முகலாய மன்னர்கள்ட்ட நாட்குறிப்பு எழுதக்கூடிய நபர்களை தம் உடனே வைத்திருந்தார்கள் இந்த பழக்கம்தான் அவங்க வரலாற்று செய்திகள் அதிகமாக கிடைப்பதற்கு காரணமாக இருக்குது இப்படியான பழக்கம் பிற மன்னர்கள் கடைபிடிக்கலை சோழர்கள் கடைபிடிக்கலை பாண்டிய மன்னர்கள் கடைபிடிக்கலை பல்லவ மன்னர்கள் கடைபிடிக்கவில்லை அவங்கள பொறுத்தவரையிலையும் ஏதாவது செப்பேடுகளில் முக்கிய நிகழ்வுகளை எழுதி வச்சிருப்பாங்க கல்வெட்டுகளில் முக்கிய நிகழ்வுகளை எழுதுவாங்க அவ்வளவுதான் அவங்க அந்த எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்களே ஒழிய துல்லியமாக தம்முடனே ஒரு எழுத்தரை வைத்து ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் பதிவு செய்யக்கூடிய விதமான கவனத்தை பதிவு செய்யக்கூடிய விதமான கவனத்தை அந்த மன்னர்கள் செலுத்தலை இதுதான் இந்த வேறுபாட்டுக்கு காரணம் வேறு எந்த ரீதியை வேறு எந்த வகையிலையும் காரணம் இல்லை என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதில் சொல்கிறத பார்க்கணும் இப்போ அமித்ஷா அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்விக்கு விட கிடச்சிட்டாலும் நம்ம இன்னொரு தகவல் கவனத்தில் கொள்ளணும் என்ன விஷயம் அது ச அமித்ஷா அவர்கள் இப்படி கேட்குறாங்கல்ல ஏன் முஸ்லீம் மன்னர்களை பற்றி மட்டும் இருக்குது பிற மன்னர்கள் குறித்து ஏன் புத்தகங்கள் இல்லை அப்படின்னு கேட்பது உண்மையான வரலாற்றை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறையின் வெளிப்பாடாக கேட்குற கேள்வி இல்லை என்னமோ இப்படி கேட்ட உடனே நம்ம அமித்ஷா அவர்களை பற்றியே அவர்களுடைய வகைராக்களை பற்றி என்ன புரிந்து கொள்ளக்கூடாது உண்மையான வரலாற்றை தேடி கண்டுபிடிச்சி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப அக்கறையான ஆட்கள் அப்படி அல்ல சொல்லப்போனால் பாஜகவை பொறுத்தவரை உண்மையான வரலாற்றை மூடி மறைத்து தமக்கு தோதாக தங்களுக்கு தோதாக புதிய வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய நபர்கள் அவங்க சரியான வரலாற்றை தெரிந்து கொள்ளணுங்கிறதுல அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் கிடையாது அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் திப்பு சுல்தானை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க கற்பனை கதாபாத்திரம் சொன்னாங்களா இல்லையா அது ஒன்றே போதும் இவங்க வரலாற்றை தெரிந்து கொள்வதில் எப்படிப்பட்ட அக்கறை உள்ளவர்கள் இவங்க எது ஒன்றையும் மத காழ்ப்புணர்வு இல்லாமல் அணுக மாட்டார்கள் அது வரலாறாக இருந்தாலும் சரி என்பதற்குரிய ஒரு சின்ன உதாரணம் தான் இது திப்பு சுல்தானை பற்றி என்ன அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்றுதான் தொலைக்காட்சிகளில் திப்பு சுல்தான் குறித்த வரலாற்று செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது அவங்க அந்த செய்தியை சொல்வாங்கங்கிறத பார்க்கணும் அது மாதிரியே அவங்க பாஜக சார்புள்ளவர்கள் எப்படிப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்கன்னா சுதந்திர போரில் ஆர்எஸ்எஸின் பங்கு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க ஆனால் பாஜகவில் உள்ள ஆட்களை சொல்லியிருக்கிறாங்க சுதந்திர போரில் ஆர்எஸ்எஸ்க்கு எந்த பங்கும் கிடையாது அவங்க அதில் பங்கேற்கவே இல்லை நானாஜி தேஷ்முக் என்கிற பாஜகவில் உள்ள நபரே என்ன தகவலை சொல்லியிருக்கிறாருன்னா சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த எவரும் பங்கேற்கவில்லை அவங்களுக்கு அதில் ரோல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னதற்கு பிறகும் அவர் சொல்கிறதுங்கிறது இல்லை அது இந்தியா முழுக்க தெரிஞ்ச விஷயம் அது சுதந்திர போராட்ட வரலாற்றை அறிந்து கொண்ட அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு கிடையாது அப்படிங்கிறது தான் ஆனால் அப்படி இருக்கிற நிலையில் இவங்க வரலாற்றை எப்படி மாற்றி எழுதுகிறாங்க எப்படி திரிக்கிறார்கள் புதிய இந்தியாங்கிற பேரில் இவங்க எப்படிப்பட்ட கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் வரலாறு தெரியாத மக்கள் மத்தியில் என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்க பார்க்குறாங்க சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸின் பங்கு அப்படிங்கிற ஒரு பேரில் வரலாற்றை திரித்து எழுதுவதை பார்க்குறோம் அதே மாதிரி காந்தியை சுட்டுக்கொன்ற கோட்சைவை பற்றி இவர்களுடைய பார்வை என்ன வரலாறு உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் அக்கறை கொள்ளக்கூடிய நபர்கள்னு சொன்னால் கோட்சைவை பற்றி இவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கணும் ஆனால் இவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது ஒரு சிறந்த தேசபக்தர் கோச்சேவை பற்றி அமித்ஷா அவர்களுடைய பார்வை ஏன் பாஜகவினுடைய பார்வைங்கிறது என்ன அவர் சிறந்த தேசபக்தர் அவரை விட ஒரு சிறந்த தேசபக்தர் கிடையாது அப்போ காந்தியை சுட்டுக்கொன்ற கோச்சேவை சிறந்த தேசபக்தர் என்று இவர்கள் வடிவமைக்கிறார்கள் என்றால் அந்த கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க பாடுபடுகிறார்கள் என்றால் இந்தியா முழுக்க அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுகிறார்கள் என்றால் அப்படி உங்கள் வரலாற்றை திரிக்க முற்படக்கூடிய ஒரு கூட்டம் என்பது தெரிகிறதா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு உரை நிகழ்த்திறார் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா விநாயகர் உருவம் இருக்குல்ல அந்த உருவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த காலகட்டத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி நாம் முன்னேறிவிட்டோம் என்பதை அப்படிங்கிறாரு விநாயகருடைய உருவத்தை வைத்து கொண்டு அந்த காலகட்டத்திலே நம்ம நாட்டில் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் இருந்திருக்குது பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன இந்த ஒரு முகம் மாற்று உறுப்புகளை மாற்றி ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஆப்ரேஷன் வந்து அந்த காலகட்டத்தில் ஏன்னா விநாயகருக்கு நடந்திருக்கு பாருங்கிறார் முன்னாடி என்ன சொல்கிறார் விநாயகர் உருவத்தை வச்சு பார்த்தோம்னா ஏன்னா ம மனித உடல் யானையின் முகம் அப்போ அப்போதே பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்துருச்சு இந்த கருத்தை சொன்னார் இவர் என்ன செஞ்சார் அந்த விநாயகருக்கே ஆப்ரேஷன் நடந்துச்சு அவருக்கே ஒரு சர்ஜரி நடந்துச்சு டாக்டர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை மோடி அவர்கள் சொன்னாங்க அப்போ இதில் வந்து இல்லை பிற மக்களினுடைய நம்பிக்கையை குறை காணக்கூடிய ஒரு கருத்து இருக்குங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன வரலாற்றை மாற்றுறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தும் உண்மை வரலாறு அப்படியாக இருக்க இவங்க என்ன பார்க்குற எதை நிறுவ பார்க்குறாங்க நம்ம இதிகாசம் காலத்திலேயே அப்போதைய காலகட்டத்திலேயே புராணங்களினுடைய காலகட்டத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து விட்டது இதை நிறுவனம் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு தவறான தகவலை சொன்னார்கள் என்பதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி பிற நாடுகளில் சர்வாதிகாரம் செய்த ஹிட்லரு முசோலினி போன்றவர்கள்லாம் மாணவர்களுக்கு மத்தியில் பாசிச கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமாக பாட புத்தகங்களில் கை வைத்தார்களோ அதே போன்ற ஒரு பாணிய அணுகுமுறையை பாஜகவும் குறிப்பாக மத்தியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொறுப்பேற்றதற்கு பிறகு பாஜகவும் அதே வேலையை செய்ததா இல்லையா வரலாற்றை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்களா இல்லையா இந்தியாவை பற்றி உலகம் அறிந்த வரலாறு ஒன்றாக இருக்கின்ற நிலையில் இவங்க அந்த இந்தியாவின் வரலாற்றையே மாற்றுகிறாங்க பாட புத்தகங்களில் கை வைக்கிறாங்க பிஞ்சி குழந்தைகளுக்கு வரலாற்றை மாற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க உண்மை வரலாற்றை மாற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ அதுக்கு நிறைய புத்தகத்தில் இவங்க கை வச்சு எவ்வளோ விஷயங்களை திருத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிகழ்வு எடுத்து எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெறுகிற பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புகளில் வரலாறு அரசியல் இந்த பாட பிரிவின் கீழே முகலாய நீதிமன்றங்களின் வரலாறு என்கிற தலைப்பில் முகலாய மன்னர்கள் நீதிமன்றத்தை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க அதில் உள்ள வழக்கங்கள் என்ன என்னென்ன அணுகுமுறைகளில் கடைபிடிக்கப்படும் நிறைய தகவல்கள் இருக்குது இந்த பாடத்தை அப்படி தூக்கிட்டாங்க முகலாயர் காலத்தில் உள்ள நீதிமன்றங்களின் வரலாறு என்கிற பாடத்தை அப்படியே மாற்றி விட்டார்கள் இந்த வரலாற்றை மாற்றுறதுக்கு என்ன காரணம் வரலாறு உள்ளது உள்ளபடி பதிவு செய்யப்படணும்னு சொன்னால் அதுதான் அமித்ஷா அவர்களுடைய அக்கறை என்று சொன்னால் இதையே நீக்குறீங்க முகலாயர்களுடைய காலத்தில் நீதிமன்றம் எவ்வாறு செயல்பட்டது அதனுடைய அணுகுமுறை என்னங்கிற பாடம் உங்களை என்ன பண்ணுது அந்த பாடம் புத்தகத்தில் இருப்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையே நீக்கிறீங்க நீக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழே சமூக அறிவியல் என்கிற அந்த அந்த சப்ஜெக்டில் கூட்டாட்சி குடியுரிமை மதச்சார்பின்மை இந்த மூணு சப்ஜெக்ட்ல பாடங்கள் இருக்கு இந்த மூன்று பாடங்களையுமே நீக்கி விட்டார்கள் இப்போ இதையெல்லாம் நீக்கிறாங்களோ இவங்க எப்படிப்பட்ட ஆள்கள்னு பாருங்கள் கூட்டாட்சி நீக்கிறாங்க அப்படின்னா என்ன கூட்டாட்சிலாம் இல்லை நாங்கள் சர்வாதிகாரம் தான் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் குடியுரிமை என்கிற பாடத்திட்டத்தை நீக்குகிறார்கள் அப்படின்னா என்ன குடிமக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நாங்கள் சொல்றது தான் சட்டம் நாங்கள் வச்சது தான் சட்டம் என்கிற கருத்தை பிஞ்சு குழந்தைகளுக்கு விதைக்க பார்க்குறாங்க மதச்சார்பின்மை அந்த பாடத்திட்ட இந்தியாவினுடைய உயிர் நாதமாக இந்தியாவினுடைய அடிப்படையாக எது போற்றப்படுகிறதோ அப்படிப்பட்ட மதச்சார்பின்மையை அது தொடர்பான பாடத்தையும் என்ன செய்கிறாங்க நீக்கிட்டாங்கிறத பார்க்குறோம் அதுபோக இப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழ் உள்ள பன்னிரெண்டாம் வகுப்பு அதில் தேர்வின் போது ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க என்ன கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை எந்த அரசின் கீழ் நடைபெற்றது கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும் எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க சிபிஎஸ்சி பன்னிரெண்டாம் வகுப்பு அதில் உள்ள எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறை எந்த அரசின் கீழ் நடைபெற்றது கீழே ஆப்ஷன் கொடுக்குறாங்க நாலு ஆப்ஷன் ஆப்ஷன் ஒன்று காங்கிரஸ் ஆப்ஷன் ரெண்டு பாஜக ஆப்ஷன் மூணு ஜனநாயக கட்சி ஆப்ஷன் நாலு குடியரசுக் கட்சி இதை கொடுக்குறாங்க மா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுங்கிறதுனால மாணவர்கள் பாஜக ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க பரிட்சை முடிஞ்சிட்டு பார்த்தா பரிட்செலாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சிபிஎஸ்சினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்தில் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க என்ன வருத்தம் இல்லை இந்த மாதிரி தேர்வில் இப்படி ஒரு கேள்வி வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி பொருந்தாத கேள்வி எது இந்த கேள்வி பொருந்தலையாம் இந்த கேள்வி பொருந்தாத கேள்வி இது வந்து இந்த கேள்வி இடம்பெற்றதுக்காக வேண்டி நாங்கள் வருந்துடும் அது யார் அந்த கேள்வியை தயாரித்தாங்களோ அவங்க மேலே நாங்கள் வந்து உரிய விளக்கம் கேட்போம் என்கிற பாணியில் என்கிற வகையில் ஒரு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இது வருத்தம் தெரிவிக்க வச்சது யார் கொஸ்டின் தயார் பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா சும்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒரு நபர் ரெண்டு பேராக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு குழு இருக்குமா இல்லையா அந்த குழு தயாரிக்கிற கொஸ்டினை உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் ஒப்புதல் இல்லாமல் வந்துருமா அப்போ அனை அனைவரும் சரிபார்த்து ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகும் சிபிஎஸ்சியினுடைய ட்விட்டர் தளத்தில் இது குறித்து வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்னா அது அரசியல் அழுத்தம் என்பதை யாரும் புரிந்து கொள்ள முடியாதா அப்போ உண்மை வரலாற்றை பதிவு செய்வதை தடுக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்து கால வர முஸ்லீம்கள் ஒரு இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்ட ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் கருவறுக்கப்பட்ட ஒரு கோரமான ஒரு சம்பவம் அது அது பாஜக ஆட்சியில் தான் நடைபெற்றது மோடி முதல்வராக இருந்த பொழுது தான் நடைபெற்றது என்பதை எல்லோரும் நாடே அறியும் அதற்கிட்டு ஏராளமான புலனாய்வு தகவல்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒன்றை புத்தகத்தில் நடப்பு நிகழ்வை பதிவு செய்யக்கூடிய விதமாக ஒரு கேள்வி எழுப்பும் போதே அதுக்கு திடீர்னு வருத்தம் தெரிவிக்கிறாங்க பரீட்சையெல்லாம் முடிஞ்சு அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட செயல் யாருடைய செயல் இது எப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்கள் மாணவர்களுக்கு உண்மை வரலாற்றை பதிவு செய்து விடக்கூடாது இந்தியாவில் நடைபெற்ற ஒரு கோரமான நிகழ்வை வளரும் தலைமுறையினர் அறிந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளோ அக்கரசெலுத்துகிறாங்க இவங்க வரலாற்றை பற்றி அக்கற கொள்ளக்கூடிய ஆட்களா இவங்க உண்மை வரலாற்றை தேடக்கூடிய நபர்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் இப்போது இந்த மாதம் இதில் என்ன செய்கிறாங்கன்னா இதில் இப்போ பாடத்திட்டத்தில் கை வச்சிருக்கலாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் என்கிற பாடத்தில் குஜராத்து கலவரம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நீக்கிட்டாங்க ரெண்டு பக்கத்திற்கும் மேற்பட்ட தகவலை குஜராத்து கலவரம் சம்பந்தமாக அதில் வந்து நிறைய தகவல்கள் அந்த நேரத்தில் நடைபெற்ற நிகழ்வும் அப்போது மோடிக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டது மோடி தானே குஜராத்தில் முதல்வராக இருந்தார் அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து நேர்மையை கடைபிடிக்கவில்லை என்று மோடியின் மீது சொல்லப்பட்ட விமர்சனங்கள் பாஜகவை சார்ந்தவர்களே முன்வைத்த விமர்சனங்கள் என்று ஏராளமான தகவல்கள் இந்த குஜராத் கலவரம் சம்பந்தமாக பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் இடம் சப்ஜெக்டில் இடம்பெற்றிருக்குது அதை இப்போ நீக்கியிருக்கிறாங்க நீக்கினதுக்கு இணந்தமாக காரணம் சொல்கிறாங்க இப்போ கோவிட்லாம் முடிஞ்சு ஸ்கூல் துவங்குது கல்லூரி துவங்குது மாணவர்களுக்கு நிறைய கொ கொடுக்கக்கூடாது அவங்க கல்வி சுமையை குறைக்கணும் அதனால தான் அந்த ரெண்டு பேஜை எடுத்துட்டோங்கிறாங்க குஜராத் கலவரம் சம்பந்தமான ரெண்டுக்கும் மேற்ப ரெண்டு பக்கத்திற்கும் மேற்பட்ட தகவலை எடுத்ததுக்கு காரணம் என்னவான் ஒர்க்களோடு குறைக்கணுமா ஒர்க்களோடு குறைக்கிறதுக்கு ஏன் குஜராத் செய்தி எடுக்கிறியே குஜராத்து கலவரம் சம்பந்தமான செய்தியை எடுக்கிறது ஒர்க்குளோடு குறையுதுன்னா விலங்கு தான்ப்போம் அப்படி இவங்களுடைய நோக்கம் என்ன வளரக்கூடிய தலைமுறை அடுத்த தலைமுறை இவங்களுடைய அசிங்கமான வரலாறுகளை இவங்க செய்த வரலாற்றில் செய்த மிகப்பெரிய பிழைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாது அறிந்து கொள்ளக்கூடாது இதுதான் இவங்களுடைய நோக்கம் அதுக்காகத்தான் என்ன செய்கிறாங்கன்னா வரலாற்றை மாற்றி எழுதுவதற்காகவே ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறாங்க புதிய இந்தியாவின் வரலாற்றை எழுதுவதற்கு அல்லது இந்தியாவின் வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழுவை பாஜக வந்து நியமித்திருக்கிறது அதில் அந்த பதினஞ்சு பேர் யாருன்னு பார்த்தா இல்லை வரலாற்று ஆய்வாளர்களை விமர்சனம் பண்ணுறாங்க இன்னங்க பதினஞ்சு பேர் இப்போ வரலாறு இந்திய வரலாறு எழுதணும்னு ஒரு பதினஞ்சு பேர் போட்டிருக்கிறீங்க அந்த பதினஞ்சு பேர் வரலாற்றில் தெரிஞ்சுக்கிறதுல எப்படிப்பட்ட நிபுணர்களாக இருக்கணும் எவ்வளோ கைதேந்த நபர்களாக இருக்கணும் அந்த பதினஞ்சு பேரில் ஆறு பேர் சமஸ்கிருத பேராசிரியர்கள் சமஸ்கிருதம் தான் உங்களை அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் தானே தவிர வரலாற்றில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் கிடையாது அதுவும் சமஸ்கிருதத்தை பற்றி உள்ள ஆட்கள்னால் அது என்னென்னு விளக்குதில்லை அதில் அவங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்ட அவங்க எப்படிப்பட்ட ஐடியாலஜியில் உள்ளவங்கிறதுலாம் தெரியுதா இல்லையா அப்போ ஆறு பேர் சமஸ்கிருத பேராசிரியர்கள் நாலு பேர் பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் பிஜேபியினுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் ஒருவர் பிராமண சங்க தலைவர் இப்படியான ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழுவை வரலாற்றை எழுதுவதற்குன்னு நியமிச்சிருக்கிறாங்க இவர்கள் எழுதக்கூடிய வரலாறு எப்படி சரியான வரலாறாக இருக்கும் எப்படி உண்மையான வரலாறாக இருக்கும் அப்போ வரலாற்றை மாற்றி எழுதுங்கிற பேரில் உண்மைக்கு புறம்பா பொய்யா தங்களுக்கு தோதான தங்கள் கருத்தையும் தங்களுடைய சித்தாந்தத்தையும் முன்வைக்கக்கூடிய விதத்திலான வரலாற்றை தானே இவங்க எழுத போகிறாங்க இது எப்படி உண்மை வரலாறாக இருக்கும்னு பலரும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் இதுதான் இவங்க இவங்க வரலாற்றின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய நிலை இது இந்திய வரலாற்றை மூடி மறைப்பதும் சங் பரிவார குழுக்களுக்கு ஏற்ப ஆர்எஸ்எஸின் கருத்தையும் சித்தாந்தத்தையும் பரப்புவதற்கு ஏற்ப வரலாற்றை மாற்றி எழுதுவதும் தான் பாஜகவினுடைய வேலை அதைத்தான் அமித்ஷா அவர்கள் வேறு வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் மற்றபடி உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவருக்கு எந்த விதமான ஆர்வமும் கிடையாது வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து மாணவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவர்கள் எழுதக்கூடிய நூல்களிலிருந்து உண்மை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அது இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துல்லாஹி